டிராவல் பண்ணனும்னு மட்டும் முடிவு பண்ணுங்க. மத்ததெல்லாம் ஜிடில பாத்துப்போம். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். இந்த சங்கர் மாதிரி பெரிய இயக்குநர்கள் வந்து இந்த படத்தில் ஹெலிகாப்டர் பயன்படுத்துறாங்கல்ல, அதை பர்சனலாகவும் வச்சுக்கலாம். அப்படியா? இப்போ இந்த படத்தில் ஒரு 10 நாள் வருதுன்னு வைங்களா, சரி, அப்படியே இந்த படம் முடிகிற வரைக்கும் என்கிட்டே விட்டுருங்க, நானே நிறுத்தி ஓட்டிக்கிறேன், பெட்ரோல்லாம் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஏன் சொல்ல வரேன்னா, அவ்வளோ பரபரப்பாக வேலை பார்க்குறாரு. லோகேஷ் கனகராஜிட்ட சமீபத்தில் கேட்டாங்கல்ல, இப்போ லியோ படத்துக்காக தயாரிப்பாளர் உங்களுக்கு என்ன கொடுத்தாரு அப்படிங்கிறத ஹெலிகாப்டர் கொடுத்தாருன்னு ஒரு காமெடி பண்ணார்ல, அதனால் அவர்கள் இந்த இந்தியன் 2 வெற்றி அடைந்தால் அந்த தயாரிப்பாளர் இவருக்கு ஹெலிகாப்டர் பரிசு ஒன்று கொடுக்கலாம். நல்ல டெவலப்புங்க, கார்லேருந்து போட்டு ஹெலிகாப்டருக்கு. இல்லைம்மா, இப்போ BMW கொடுத்தாச்சு, எல்லா விலை உயர்ந்த காரும் வச்சுருக்காங்க, இதுக்கு மேலே என்ன இருக்குது? இல்லை, சங்கருக்கெல்லாம் ரொம்ப பயன்படும். ஆமாம் ஆமாம். ஏன்னா இப்போ கேம் சேஞ்சர் ஷூட்டிங்கும் இந்தியன் 2 மாறி மாறி நடந்து அது அடுத்தடுத்து பண்ணுறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுது. ஆனால் உண்மையிலேயே சங்கருடைய அந்த உழைப்புக்கு வந்து நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் இல்லையா? ஓகே, இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பல இயக்குநர்கள் தெரிஞ்சுக்கணும். அதுதான் முக்கியம். ஏன்னா பல பேர் என்னன்னு சங்கருடைய வெற்றியை பார்த்து வியக்கிறவங்க பாதி பேராக இருந்தாலும் கொஞ்சம் லேசாக பொறாமப்படுறவங்களும் இருப்பாங்க. அவங்க என்னன்னா இவருடைய உழைப்பை வந்து முதல்ல மைண்டில் வாங்கிக்கணும். நீங்கள் இந்த இந்தியன் 2 சொன்னதுனால இன்னொரு தகவல், அந்த படத்தில் சித்தார்த்த ஒரு முக்கிய கேரக்டரில் நடிக்கிறார் தெரியுமா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டருக்கு முதல்ல வந்து சங்கர் மைண்டில் வச்சது சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயனை வச்சு தான் அந்த டிஸ்கஷன்லேயே அதை அப்படி தான் பேசியிருக்காங்க. கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு காரணத்தினால சிவகார்த்திகேயன் வேண்டான்ட்டு சித்தார்த்தை முடிவு பண்ணாராம். அந்த மாதிரி ஒரு தகவல் கேள்விப்பட்டேன். இதுக்கடையில் அயலான் பற்றி ஒரு தகவல் வந்துச்சுங்க. அன்னைக்கு சொன்னோம்னா அந்த அயலான் படத்தின் இயக்குனர் ரவிக்குமார் வந்து சூர்யா வச்சு அடுத்த படம் பண்ண போறாரு, ஏதோ ஜூன் ஜூலையில் டேட் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு தகவல் காதுக்கு வந்தது. இப்போ எஸ்ஆர் பிரபு என்ன பண்ணியிருக்காரு, சமீபத்தில் அந்த ரவிக்குமாரை கூப்பிட்டு சூர்யா படம் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு நம்ம இப்போ பண்ணலை, ஏன்னா இப்போ கைதி 2 பண்ண போகிறதுனால ஒரே நேரத்தில் 2 பெரிய படம் வந்து நம்மளால பண்ண முடியாது. சூர்யாவும் இப்போ இந்த 2 படத்தை முடிச்சுட்டு வரதுக்கு ஆயிருமேங்க. அதாங்க, அதான் இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரே நேரத்தில் கைதி 2 சூர்யா ப்ராஜெக்டை எங்களால் பண்ண முடியாது, அதனால கைதி 2 முடிச்சுட்டு தான் சூர்யா படம். அதுக்கு எப்படியும் வந்து ஒரு 2 வருஷமாவது ஆகிடும், அதனால நீங்கள் அயலானுக்கு பிறகு இந்த படம் அப்படின்ட்டு நீங்கள் உட்காந்துருக்காதீங்க, வேற ஒரு ப்ராஜெக்டை பண்ணிட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டாரு. இல்லை, ஒரு வகை நல்லது தாங்க. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் வந்து ரோலக்ஸுக்கு ஒரு கர்ச்சிப்பு போட்டு வச்சிருக்காரு. ஆமாம் ஆமாம், அது சூர்யாவே ரொம்ப விரும்பி கேட்ட ஒரு படமாக படமாக இருக்கு. அது இன்னும் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் இந்த ரஜினி படத்துக்கு ஹிட்டு கொடுத்துட்டு வந்தாருன்னா அதோட ரேஞ்சு பெருசாக இருக்கும். ஸோ இப்போ என்னன்னா ரவிக்குமாருக்கு வந்து ஒரு சின்ன மனக்கஷ்டம், என்னடா அது இதுக்காக வெயிட் பண்ணால் இது தள்ளி போகுதுன்ட்டு. இதுக்கடையில் இன்னொரு மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாம். இப்போ அயலான் படத்துக்கு வந்து ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்குது, அவங்களுக்கும் அந்த படத்தின் மீது ஒரு பெரிய நம்பிக்கை. எப்படியாக இருந்தாலும் பொங்கலுக்கு கொண்டு வரதுனால பயங்கரமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. முக்கியமாக அந்த துருவ நட்சத்திர அனுபவங்கள்லாம் பார்த்ததுக்கப்புறம் அதை கடைசி வரைக்கும் இழுக்காமல் முன்னாலே இந்த பிரச்சனையை சரி பண்ணி எப்படியாவது ரிலீஸ் பண்ணலாங்கிற மாதிரி இருக்காங்க. இன்னொன்று, குழந்தைகள் ரசிக்கும்படியான படங்கள் இப்போ சமீபத்தில் இல்லை. ஆமாம், அந்த ஏலியன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பசங்க தானாக சந்தோஷப்படுங்க. ஆமாம் ஆமாம், அதில் நிச்சயமாக அந்த படம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு வருகிற ஒரு படம். பறக்கும் தட்டு உட்பட எல்லாமே முதல் பாகத்துக்காக பண்ணி வச்சிருப்பாங்க. நிறுத்தி வச்சிருக்காங்க. இல்ல, ஏற்கனவே சில காட்சிகள்லாம் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துருப்பாங்க, ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்கும். சோ இத வச்சு
அயலான் டூ பண்ணுற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடந்து இப்போ ரவிக்குமாருடைய அடுத்த படமாக அந்த ப்ராஜெக்டாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் இன்னொரு டூ செய்தி சொல்கிறேன். இந்தியன் டூல ஆரம்பிச்சாரு அயலான், இப்போ அடுத்து இன்னொரு டூ டிமாண்டி காலனி டூ. அதான் அஜய் ஞானமுத்து தானே அந்த படத்தை தயாரித்து இயக்கிக்கிட்டு இருக்காரு. சரி, ஷூட்டிங்லாம் முடிஞ்சது, இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து பரபரன்னு போயிட்டு இருக்குது. ரிலீஸ் வேலைகளும் பேரெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. சரி, இப்போ இந்த படத்துக்கு அப்புறம் மறுபடியும் வந்து அஜய் ஞானமுத்து தமிழில் படம் பண்ணுவாரா அப்படின்னு விசாரிச்சா, தமிழில் படம் பண்ணுவாரா கேளுங்களேன், அவர் தமிழில் பண்ணலை போட்டுருக்கு. ஹிந்தியில் அவருக்கு ஒரு ஆஃபர் வந்திருக்கு. யார், அஜய் ஞானமுத்துக்கா? ஆமா, ஹீரோ யாருன்னா அஜய் தேவ்கன். அஜய் தேவ்கன் நல்லா இருக்கு. அஜய் ஞானமுத்து இயக்கத்தில் அஜய் தேவ்கன். ஆமா, அப்படி ஒரு ஆஃபர் வந்திருக்கான், கண்டிப்பா அந்த படத்தை போய் பண்ணுவார். அதெல்லாம் டிமாண்டி காலனியே ஒரு பல பார்ட் பண்ணணும் வேற சொல்லிட்டு இருக்காரு. சரி, ரைட்டு பார்ப்போம். அப்புறம் இந்த ரன்னிங் டைட்டில்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரன்னிங் டைட்டில், ஓடும் போதே டைட்டில் சொல்லிட்டே ஓடணும், என்னன்னு எனக்கு புரியல. எங்க மிஸ்கின் விஜய் சேதுபதி இணைகிற படத்துக்கு வந்து ட்ரெயின்னு டைட்டில் வச்சிருக்காங்களா? ஆமா, ஆனா அது பர்மனண்டான டைட்டில் கிடையாது. என்னங்க பர்மனண்டான டைட்டில்? இப்போ ரன்னிங் டைட்டில், இப்போ ஷூட்டிங் எடுக்கும் போது இந்த ட்ரெயின் படத்துக்கு போறான், ட்ரெயின் படத்துல வர்றான். சரி, இப்படி பேசிக்கிறது அதுக்குதான் வைப்பாங்களங்க. இந்த விஜய் 68, அஜித் 58, இந்த மாதிரி வைப்பாங்க. மிஸ்கின் உடைக்கிறாரு, அது என்ன 68 28, அதாவது பரவாயில்ல, ஹீரோ பேரை சொல்லியாவது ஏதாவது சொல்லிக்கலாம். எந்த படத்துக்கு போறீங்க? ப்ரொடக்ஷன் நம்பர் 25, ப்ரொடக்ஷன் நம்பர் 50, இப்படி சொல்லிட்டு இருக்க முடியுமா? அப்படி இருந்ததுதான் இப்ப இப்படி மாறிச்சு, மாத்தி இருக்கிறாரு. அதுக்காக ட்ரெயின் பேர் வச்சிருக்காங்களா? இப்ப கதையுமே ட்ரெயின்ல நடக்கிற கதை தானே, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த ஏழு கடல் ஏழு மலை மாதிரி ஒரு ஸ்டைல்ல வரும் போல இருக்கு. ஆனா இது வந்து ஒரு டார்க் த்ரில்லருங்கிறாங்க. ஆமா, அதுல வந்து ஜெயராமுக்கு ஒரு அழுத்தமான கேரக்டரா. இப்ப ஜெயராம் நீங்க பல படங்கள்ல பாத்துருக்கோம், இதுல வந்து ஒரு கொடூரமான வில்லனா அவரை காமிக்க போறாங்க. பார்த்தாலே பதற அளவுக்கு ஒரு கொடூரமான வில்லனா அவர் ரெடி பண்ணிருக்காரு. அப்படியா? ஆனா தமிழ் சினிமா இயக்குநர்களுடைய சிந்தனையில ஒரு பெரிய மாற்றம் இருக்கு. உதாரணத்துக்கு மோகன் அப்படின்னாலே அவருடைய சிரிப்புக்கே வந்து சொத்தே எழுதி கொடுத்துடலாம், அப்படி ஒரு பிளசன்டான சிரிப்பு. அவரை போய் விஜய் 68 வில்லனா மாத்துறாங்க, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஜெயராம வில்லனா மாத்துறாங்க. பட் நல்லா இருக்கு. போற பக்கம் பார்த்தா வடிவேலும் ஏதாவது ஒரு படத்துல வில்லனா நடிப்பாரோ? அது நடிக்கலாம், அதுதான் தெரிஞ்சு. ஓகே, அதுக்கப்புறம் இந்த பொதுவாக இந்த டிசம்பர் மாதம் வர்ற படங்களையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, எப்படியாவது இந்த படத்தை ரிலீஸ் ஆனால் போதுங்கிற மாதிரியான படங்கள் தான் பெரும்பாலும் டிசம்பர் மாதம் வரும். ஏன்னா அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் போனோம்னா பொங்கல் வந்துடும், நம்ம படத்தை ரிலீஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால டிசம்பரில் பல படங்கள் வரும். இந்த வருஷமும் அதே மாதிரி டிசம்பரில் வந்து பல படங்கள் ரிலீஸ் ஆக போது, அதில் 8ஆம் தேதி அந்த ஏஜிஎஸ் தயாரிச்சிருக்காங்களே சதீஷ் ஹீரோவை நடிக்கிறாரு, காஞ்சூரிங் கண்ணப்பா, அந்த படம் 8ஆம் தேதி வருது. இதில் ஜிவி பிரகாஷ் ஒரு படம் நடிச்சுட்டு இருக்காரு, ரிபல்னு ஒரு படம். சரி, அந்த படம் பார்த்தீங்கன்னா December 15 or 21 அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தினுடைய டீசரோ ட்ரெய்லரோ சமீபத்தில் பார்த்தேன். அதை எனக்கெல்லாம் பார்க்கும்போது அந்த சிவப்பு மல்லி படம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. நீங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த கோபக்கார இளைஞன் இருக்குல்ல, அந்த வேடத்துக்கு சரியான ஆட்கள்லாம் இப்போ இல்லை. ஏன்னா இவங்கெல்லாம் நகர்ந்து வேற இடத்துக்கு போயிட்டாங்கல்ல. ஆனால் ஜிவி அதில் பார்த்தீங்கன்னா அப்படி பர்ஃபெக்டாக அதில் புரிந்திருப்பார். எனக்கே ஒரு டவுட், இது என்ன தமிழ் படமா தெலுங்கு படமா, டைட்டில் வேறு இங்கிலீஷில் இருக்குன்னா அப்படி விசாரிக்கும் போது ஒரு தகவல் சொன்னாங்க. அந்த படத்தோட டைரக்டர் வந்து நிகேஷோ ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க. அவர் வந்து அந்த கழுகுன்னு ஒரு படத்தில் ஒர்க் பண்ணவர். இவருடைய ஊர் மூணாறு போல இருக்கு. அந்த மூணாறில் அவர் இருக்கும் போது நடந்த உண்மை சம்பவம், அந்த முக்கியமாக அந்த காலேஜில் நடந்த சம்பவங்களை எல்லாம் தொகுத்து, அப்புறம் அந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சனை, இதையெல்லாம் வச்சு தான் அந்த படம் பண்ணியிருக்காரா. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த படம் வந்து நிச்சயமாக தமிழ் சினிமாவில் பெரிய அளவில் பேசப்படும் அப்படின்றாங்க. நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் பிரச்சனையை பேசுகிற படங்களுங்கிறது இப்போ ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு படமாக அது இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இந்த நேரத்தில் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். மன்சூர் அலிகான் வந்து பல விஷயங்களை மக்களுக்கான பிரச்சனைகள்லாம் பேசுகிறாரு. ஆமாம், ஆனால் எல்லாத்தையும் காமெடியாகவும் கோமாளித்தனமாகவும் பேசி அது எடுக்காமலே போயிடுது. ஆமாம், இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல சிவப்பு மல்லி, நம்ம இந்த மாதிரி ஒரு படத்தில் மன்சூர் அலிகான் முழுக்க முழுக்க சீரியஸாக நடித்தாருன்னு வைங்க, அவர் பின்னாடி ஒரு கூட்டம் போயிருங்க. ஆமாம், இன்னொரு விஷயம் தெரியுமா, இந்த அவருடைய படத்துக்கு சரக்குன்னு பேர் வச்சிருக்காங்கல்ல, ஆனா அது சரக்குக்கு ஆதரவான படம் இல்ல, அது மதுவுக்கு எதிரான படம் தான். ஆனா இவர் எங்க தப்பு பண்ணாரு அப்படின்னா, இது ஏதோ ஒரு குடிகாரனை பத்தின படம், இது ஏதோ ஒரு சரக்கை வந்து பெருமைப்படுத்துகிற படங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் வந்து அந்த பப்ளிசிட்டி மெட்டீரியல்ல வந்துருச்சு. கரெக்ட், அது ஒரு பெரிய சிக்கல் தானே. அப்புறம் ப்ரொடியூசர் ஒய் நாட் சசி, அவர் வந்து மாதவன், நயன்தாரா, சித்தார்த்து,
இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் அவங்கள வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும்னா டைரக்டர் ஒய் நாட் சசின் தானே சொல்லியிருக்கணும். இது அவரோட முதல் படம் தாங்க. அப்ப அதனால டைரக்டரை ஒத்துக்க மாட்டேன். படம் வரட்டும், ஓடணும், ரசிகர்கள் அதை ஏத்துக்கணும், அது ஒண்ணு இருக்கு. நம்ம என்ன ஒத்துக்கிறோம், ரசிகர்கள் தானே தீர்ப்பு சொல்றவங்க. அது வந்து ஒரு பேன் இண்டியா படமா தான் அவர் பண்றாரு. அதனால ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் உள்ள பிடிச்சு போட்டிருக்காங்க. படத்துக்கு வந்து டெஸ்ட்னு ஏற்கனவே டைட்டில் அனௌன்ஸ் பண்ணலாம் பண்ணிட்டாங்க. டெஸ்ட்னா அது பெர்மனண்டா இல்ல ரன்னிங் டைட்டிலா? பெர்மனண்ட் தான். ஆமா, இது போஸ்டர்லாம் வந்துருச்சு. சரி, டெஸ்ட்னா என்னது? ஏதாவது எக்ஸாம்ல நடக்கிற குளறுபடிகள் அதுல நடக்கிற விஷயங்கள் ஏதாவது சொல்ல போறாங்களா அப்படின்னு விசாரிச்சா, இது எக்ஸாமை பத்திலாம் கிடையாது. சரி, இது வந்து கிரிக்கெட்டை பத்தின ஒரு கதையா. டெஸ்ட் மேட்ச்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் நடக்கும் இல்லையா. என்னன்னா, ஏற்கனவே வந்து கிரிக்கெட்ல நடக்கிற இன்னர் பாலிடிக்ஸ் வந்து சுசீந்திரன் ஜீவா படத்துல லைட்டா டச் பண்ணிருப்பாப்ல. பிரமாதமா பண்ணிருப்பாரு, லைட்டா இல்ல பிரமாதமா. இவர் அதையும் தாண்டி இன்னும் உள்ள போறாரு போல் இருக்கு. அதுல நடக்கிற இன்னர் பாலிடிக்ஸ் அவ்வளோ டீப்பாக அந்த படத்தில் சொல்ல போகிறாரு. அதனால தான் படத்துக்கு டெஸ்ட்னு பேர் வச்சிருக்காருலாம் சொல்கிறாங்க. நல்ல நோக்கம் கரெக்டு தான், ஆனால் சித்தார்த்தையும் மாதவனையும் வச்சுட்டு எப்படி நீங்கள் இந்த இன்னர் பாலிடிக்ஸை டீப்பாக சொல்ல புரியுதாங்க? நீங்கள் யாரை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. அதில் அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன கேரக்டர் இருக்குன்னு நீங்கள் நினச்சி பாருங்க. இல்லை, புரியுது புரியுது. பட் எனக்கு தெரிஞ்ச அந்த ஜீவா படம் மாதிரி இது பேசுமாங்கிறது தெரியல. பார்ப்போம், பரவாயில்ல. எதை தெரிஞ்சால் தெரியாமல் நீ வந்து கிரிக்கெட்டில் கொண்டாந்து நியூஸை நிறுத்தினதுனால நான் ஒரு கிரிக்கெட் ரிலேட்டடாக ஒரு தகவல் சொல்றேன். நம்ம தோனி இருக்காருல, மகேந்திர சிங் தோனி, அவர் ஒரு பிலிம் ப்ரொடக்ஷன் பண்ணணும்னு விஜய் கிட்ட டேட் கேட்டு அவர் தள்ளி போனதுனால ஹரிஷ் கல்யாணம் வச்சு எல்ஜிஎம்னு ஒரு படம் பண்ணாரு. மட்டமான ஒரு படத்தை எடுத்தாரு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அந்த படத்துல வந்து அவங்களுக்கு ஒரு லாஸ் தான். அதுல மாற்றமே இல்ல, ஒரு லாஸ் இல்ல, பெரிய லாஸ், மொத்தமும் லாஸ். ஆமா, இப்போ என்னன்னா கொஞ்சம் அவங்க பயங்கர அப்செட் ஆகி ஒரு 3 வருஷத்துக்கு பிலிம் ப்ரொடக்ஷனே வேணாம் அப்படின்ட்டு நாங்க ஒரு பிரேக் எடுத்துட்டு வர்றோங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. இப்போ எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இப்போ இவங்களுக்கு வந்து இவ்வளவு பெரிய லாஸ் வந்ததுனால ஒன்று சினிமாவே வேணான்னு தானே போயிருக்கணும். அதுக்கு ஒரு காலக்கெடு வச்சுட்டு ஏன் போகணும்? 3 வருஷத்துக்கு பிரேக் எடுக்கிறோம் அப்படின்னா ஒருவேளை விஜய் தரப்புல 3 வருஷம் கழிச்சு டேட்டு தரேன்னு சொல்லியிருப்பாங்களோ? எனக்கு அப்படி ஒரு டவுட் இருக்கு, அதுக்காக கேட்குறேன். அதான் முன்பதிவு செஞ்சாலும் வடநாட்டம் முழுசா பயணம் பண்ண விட மாட்டான்.